ஹாய், என் குட்டி பையனுக்காக கேப்சிகம் கிரேவி செய்ய போகிறேன். குடமிளகாய் கிரேவி, அதுக்காக ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன். குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஒரு 10 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, 4 தக்காளி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. சால்ட்டு, கடுகு, பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடமிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொருள் வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு குடமிளகாய் சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன், குழந்தைக்குன்றதுனால நான் கம்மியாக சேர்க்குறேன். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குடமிளகாய் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் புலாவ் நல்லா இருக்கா? ஏன் தாங்கோ சாப்பிடுங்க.